ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோ நாம ஐஐடி சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு 10 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th இருந்து மேக்ஸிமம் எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 18 இருந்து மேக்ஸிமம் 78,000 வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேலரி வந்து வேரி ஆகும். அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 12. இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் எந்த விதமான போஸ்ட்டுக்கெலாம் ஹயர் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸுமே கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம்.
இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் பொசிஷன்ஸ்க்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதாவது ப்ரொஃபஸர்ஸ் போஸ்ட் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 64 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதில் குரூப் ஏ சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரில் ஒரு வேகன்சி இருக்குது, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரில் 2 வேகன்சிஸ், அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரில் ஒரு வேகன்சி வந்துருக்கு. ஸோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ லெவல் போஸ்ட். அதே மாதிரி குரூப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பரண்டென்ட்டில் 9 வேகன்சிஸ் இருக்குது, அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸரில் 4 வேகன்சிஸ், அண்ட் தென் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டரில் 3 வேகன்சிஸ் வந்துருக்கு. அண்ட் ஃபைனலாக குரூப் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 30 வேகன்சிஸ், குக்கில் 2 வேகன்சிஸ், டிரைவரில் 2 வேகன்சிஸ், அண்ட் செக்யூரிட்டி கார்டில் 10 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 64 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப், அதே மாதிரி குரூப் பி லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 32 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் குரூப் சி லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு லெவல் 1 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 வந்து சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் டிரைவர், குக் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 3. ஸோ உங்களுக்கு 19,900 சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி லெவல் போஸ்ட்டுக்கு லெவல் 6, குரூப் ஏல அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பே லெவல் 10 இருந்தும், சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு பே லெவல் 12 இருந்தும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே தான், இது கூட உங்களுக்கு அதர் அலவன்சஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே வந்து செக்யூரிட்டி கார்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் 1 lakh வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த ரெலவன்ட் ஃபீல்டில். ஸோ அது என்னென்ன ஆஃபீஸஸில் வந்து இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தாலுமே வந்து போதுமானது. டிசரபிள் குவாலிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும். இல்லை நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி மட்டும்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் சூப்பரிண்டென்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் ஹியூமானிட்டிஸில் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல உங்களுக்கு 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த ரெலவன்ட் ஃபீல்டில். அது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள் ஆர் மோட்டார் சைக்கிள் வந்து டிரைவிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் ஹியூமானிட்டிஸில் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி குக் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இல்லை நீங்கள் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ஹெவி டியூட்டி டிரைவிங் லைசன்ஸ் வித் பேட்ச் வந்து இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக செக்யூரிட்டி கார்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்துருக்கும். ஸோ டிசரபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஒரு செகண்ட் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இன்டர்வியூக்கோ இல்லை ஸ்கில் டெஸ்ட்டோ ஆர் ட்ரேட் டெஸ்ட்டுக்கோ வந்து கால் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஹார்ட் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே வந்து சென்ட் பண்ண வேண்டியதில்லை, பட் அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து
கையில் வச்சுக்கணும். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே வந்து கிடையாது. ரிமைனிங் கேட்டகரி சேர்ந்த மேல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி சேர்ந்த மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் 500 rupees பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ மூலமாக. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம February 12 இருந்து March 12 வரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாமினேஷனோட டேட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபர்தராக இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.